வெல்கம் டு மை சேனல் செட் டாக்ஸ். செட் டாக்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா பல சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு உள்ள ஒரு டவுட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய சேவிங்ஸ் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் போய் கமெண்ட் பண்ணியிருப்பாங்க எப்படி பணத்தை சேமிக்கிறதுன்னு. அதுக்கு ஃபஸ்ட்டு சொல்ல டிப்ஸு, பட்ஜெட் போட்டு குடும்பம் நடத்துங்க அப்படின்னு. சரி, குடும்ப பட்ஜெட் போட்டு நடத்தினா நமக்கு எப்படி பணம் செலவாகுமா, குடும்ப பட்ஜெட் போட்டு நம்ம ஃபேமிலி ரன் பண்ணுறோம் எப்படி பணம் செலவாகும், பட்ஜெட்லாம் போட்டால் பட்ஜெட்டை மீறி வந்து துண்டு விழுந்துருது, அப்படியெல்லாம் பட்ஜெட்லாம் போட்டு குடும்பம் நடத்தினா பணம்லாம் மிச்சமாகாது, சேவிங்ஸ் டிப்ஸ் கேட்டால் இதையே சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் கோவப்பட்டோ இல்லை கமெண்ட் பண்ணியோ நான் பார்த்துருக்கேன். நான் நம்ம சேனலில் சொல்லலை, பொதுவாக மற்ற சேனல்ஸ்லாம் நான் பார்த்துருக்கேன் கமெண்ட்டை. அப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, உண்மைக்கு குடும்ப பட்ஜெட் போட்டு ஃபேமிலி ரன் பண்ணால் அப்படி பண்ணுறப்ப மட்டும்தான் உங்களால் பணத்தை அதிகமாக சேமிக்க முடியும். சரி, எப்படி குடும்ப பட்ஜெட் போடுறதுக்கும் நம்மக்கிட்ட பணம் அதிகமாக சேர்க்கறதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நான் தெளிவாக சொல்ல போகிறேன். இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். இதில் வந்து இன்னொரு வீடியோட லிங்க்கும் நான் கொடுத்துருக்கேன். ஸோ ரெண்டையுமே நீங்கள் பாருங்கள். அப்புறம் கண்டிப்பாக நீங்கள் பட்ஜெட் போட்டு தான் ஃபேமிலி ரன் பண்ணுவீங்க, அப்போ தான் உங்களால் பணத்தை சேமிக்க முடியும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக ஒவ்வொரு பாயிண்ட்டையும் நீங்கள் கவனமாக கவனிச்சிங்கன்னா பட்ஜெட்டோட பவர் பற்றி உங்களுக்கு தெரியும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பட்ஜெட் போடுவது எப்படி, நம்ம வருமானத்துக்குள்ளே பட்ஜெட் வரவில்லைன்னா நம்ம என்ன செய்வது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். அதாவது நம்மளோட ஒவ்வொருத்தரும் பட்ஜெட் போட்டு கொடுங்க, பட்ஜெட் போட்டு கொடுங்க கமெண்ட் பண்ணுவீங்க இல்லையா, அவங்களுக்காகவே சொல்கிறேன். நம் முன்னூறுத்தவங்க வந்து உங்களோட ஃபேமிலி பட்ஜெட்டை என்றைக்குமே போட முடியாது, நீங்கள் தான் உங்களோட ஃபேமிலி பட்ஜெட்டை போட முடியும். ஸோ எப்படி ஒவ்வொரு குடும்பமும் பட்ஜெட் போடணும் அப்படிங்கிற ஜென்ரலான வீடியோ நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். அந்த வீடியோவை பார்த்துட்டு அதுக்கப்புறமா இப்போ நான் அடுத்து சொல்ல போகிறேன். அந்த நாலு பாயிண்ட்ஸையும் நீங்கள் கவனிச்சிங்கன்னா பட்ஜெட் போடுறதுனால பணத்தை மிச்சம் பண்ண முடியுங்கிறது தெரிய வரும். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, பட்ஜெட் போடுறப்ப வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய வருமானம் எவ்வளவு, எவ்வளவு அமௌண்ட் குடும்ப பட்ஜெட்டு செலவுக்கு எடுத்து வைக்கிறோம், எவ்வளவு சேவிங்ஸ் மினிமமாக ஃபஸ்ட்டு நம்ம செய்வோம். 10% 15% 20% சேவிங்ஸ்க்குன்னு ஃபஸ்ட்டு எடுத்து வைப்போம். உங்கள் வருமானத்துலேருந்து உங்களோட வருமானத்துக்கு தகுந்த மாதிரி மாறும். ஸோ அப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் சேவிங்ஸ்னு எடுத்து வைக்கிறீங்க இல்லையா. இப்போ பட்ஜெட் நீங்கள் போட உக்காந்ததுனால தான் சரி இவ்வளோ அமௌண்ட்டுக்கு பட்ஜெட் போடணும், இவ்வளோ அமௌண்ட் சேவிங்ஸ் பண்ணுவோன்னு நீங்கள் எடுத்து வைக்கிறீங்க. நீங்கள் பட்ஜெட் போடலைன்னா நீங்கள் அப்படியே கொண்டு போய் பணத்தை உங்களோட வருமானத்தை அப்படியே ஒரு பேக்கில் போட்டு பட்ஜெட் போடாமல் வர செலவுலாம் பண்ணுவீங்க. மிச்சம் இருந்தால் மிச்சம் பண்ணுற மாதிரி நம்ம வச்சுக்கலாம் மாத கடைசியில், அப்படி இல்லைன்னா மிச்சமாக நினச்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம போயிடுவோம். ஆனால் ஃபஸ்ட்டே பட்ஜெட் போடுறப்ப உங்களுக்கு ஒரு ஃபஸ்ட்டு ஒரு ஒழுங்கு வருது. ஃபஸ்ட்டு ஒரு 10% சேமிச்சிடும், அதுக்கப்புறம் மிச்சம் உள்ள அமௌண்ட்டுக்கு நம்ம பட்ஜெட் போடுவோம்னு சொல்லி பட்ஜெட் போடுறீங்க. இப்போ எடுத்து வைக்கிறீங்க இல்லையா மொதல் மொதல் பட்ஜெட் போடுறப்ப, அதுவே நீங்கள் செய்யக்கூடிய சேமிப்பின் முதல் படி. இது வந்து ஒவ்வொரு குடும்பத்துக்கும் மாறும். 10,000 வருமானம் வாங்குறவங்க 9,000 பட்ஜெட் போட்டிங்கன்னா 1,000 நீங்கள் சேவிங்ஸ்னு எடுத்து வைக்கிறீங்க, 15,000னா 3,000 சேவிங்ஸ் எடுத்து வைக்கிறீங்க, 20,000னா 4,000 சேவிங்ஸ் எடுத்து வைக்கிறீங்க, 25,000 வாங்குறவங்க 20,000 பட்ஜெட் போட்டு 5,000 சேமிப்புன்னு எடுத்து வைப்பீங்க, 30,000 வாங்குறவங்க 23,000 செலவுக்கு வச்சுப்போம் 7,000 சேவிங்ஸ் பண்ணலான்னு நீங்கள் பிளான் பண்ணலாம், 35,000 வாங்குறவங்க 25,000 பட்ஜெட்டை போடுவோம் 10,000 சேமிக்கலாம் அப்படின்னு சேமிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு வருமானத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பட்ஜெட் போடுறப்ப நீங்கள் என்ன செய்றீங்க, இப்போ சேவிங்ஸ்னு ஒரு அமௌண்ட்டை எடுத்து வைக்கிறதுனால உங்கள் லைஃப்பில் பட்ஜெட் போட்டு ஃபேமிலி ரன் பண்ணுற அந்த மொத மாதமே சேவிங்ஸ்னு ஒரு அமௌண்ட்டு சேருது. ஸோ பட்ஜெட் போட ஆரம்பிச்ச உடனே சேவிங்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிடுது. இதுதான் நான் சொல்ல வரக்கூடிய மொதல் விஷயம். அப்போ இது நீங்கள் பட்ஜெட் போடலைன்னா கண்டிப்பாக இந்த சேவிங்ஸ் நீங்கள் எடுத்து வைக்க போகிறதில்ல. இப்போ பட்ஜெட் போட்ட உடனே ஒரு சேவிங்ஸ் எடுத்து வச்சிடுறீங்களா. ஸோ இது ஃபஸ்ட்டு பாயிண்ட், இப்போ உங்களோட சேமிப்பு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பட்ஜெட் போட்டு பட்ஜெட் போடுறீங்க, சேவிங்ஸ்னு ஒரு அமௌண்ட் எடுத்து வச்சிடுறீங்க, அதுக்கப்புறம் அந்த பட்ஜெட்குள்ளே நீங்கள் ஃபேமிலி ரன் பண்ணுறப்ப வரவு செலவு கணக்கு எழுதுவீங்க. பட்ஜெட் போட்டிங்கனாலே அடுத்து வரவு செலவு கணக்கு எழுத ஆரம்பிப்பீங்க. அப்போ நீங்கள் எழுதிட்டே வரீங்க. அப்போ நீங்கள் பட்ஜெட் போடுற அமௌண்ட்டு செலவு பண்ணிகிட்டே வரீங்க. நீங்கள் பட்ஜெட் என்ன தான் பட்ஜெட் போட்டாலும் சில சமயம் தேவையில்லாத செலவுகளை நீங்கள் பண்ணலாம். அப்போ நீங்கள் பட்ஜெட் போடுறதுனாலே வரவு செலவு எழுதுறீங்க. அந்த மாதத்தோட முடிவில் என்ன கிடைக்குதுன்னா நீங்கள் எவ்வளவு செலவு பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற உங்களோட செலவு பட்டியல் கிடைக்குது. அந்த செலவு பட்டியலில் வந்து நீங்கள் செஞ்ச தேவையுள்ள செலவுகளும் இருக்கும், தேவையில்லாத செலவுகளும் இருக்கும். அப்போ நீங்கள் அந்த பட்ஜெட்டில் தேவையில்லாத செலவுகள் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் போட்ட பட்ஜெட் அமௌண்ட்டுக்குள்ளே கூட நீங்கள் செலவு பண்ணியிருக்கலாம். அந்த பட்ஜெட் அமௌண்ட் எடுத்து பார்க்குறப்ப வரவு செலவு கணக்கு எடுத்து பார்க்குறப்ப நீங்கள் 10,000 ரூபாய்க்கு பட்ஜெட் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 10,000 ரூபாய் சம்பளம் வாங்குறீங்க, 9,000 ரூபாய்க்கு பட்ஜெட் போடுறீங்க,
நீங்கள் 9000க்குள்ளேயே நீங்கள் செலவை முடிச்சிட்டிங்க அப்படின்னா கூட அந்த வரவு செலவு எடுத்து பார்க்குறப்ப அதில் நீங்கள் ஏதாவது தேவையில்லாத செலவு பண்ணியிருக்கீங்கன்னா அப்படின்னா அதை ரவுண்ட் பண்ணலாம். இதெல்லாம் தேவையில்லாத செலவு, ஆடம்பர செலவு, இது அவசியம் இல்லாத செலவுன்னு நீங்கள் ரவுண்ட் பண்ணி அந்த அடுத்த தடவை பட்ஜெட் போடுறப்ப நீங்கள் அந்த செலவெல்லாம் செய்யாமல் என்ன செஞ்சிடலாம், கம்மி பண்ணிடலாம். ஸோ அப்போ நீங்கள் பட்ஜெட் போட்டு வரவு செலவு கணக்கு எழுதி குடும்பம் நடத்தி அதை ஒரு மாதம் கழித்து பார்க்குறப்ப உங்கள் பட்ஜெட் அமௌண்ட்டுக்குள்ளேயே நீங்கள் செலவு பண்ணியிருந்தாலும் தேவையில்லாத செலவுகள் எதுவும் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ் கிடைக்கும். அது மூலமாக அந்த செலவை நீங்கள் அடுத்த மாதம் தவிர்த்துருவீங்க, அந்த பணம் மிச்சமாகுது. ஓகேவா, இது ரெண்டாவது பாயிண்ட்டு. ஆனால் மூணாவது ஒன்று நடக்கும். என்ன அப்படின்னா, நான் பட்ஜெட்லாம் போட்டேன் பிரதர், பட்ஜெட் போட்டு சேவிங்ஸ்னு ஒரு அமௌண்ட் எடுத்து வச்சுட்டேன், பட்ஜெட் போட்டு அதுக்குள்ளே ஃபேமிலி ரன் பண்ணுறேன், ஆனால் என்னுடைய அவசிய செலவுகளே பட்ஜெட்டையும் மீறி நான் எடுத்து வச்ச சேவிங்ஸையும் அது கரைச்சிருது, அதுக்கு மேலேயும் எனக்கு செலவாகும். சில பேர் என்ன சொல்லுவாங்க, கரெக்டாக வாங்குகிற சம்பளம் கரெக்டாக போயிடுது, சில பேர் வாங்குகிற சம்பளம் கரெக்டாகவும் போய் அதுக்கு மேலேயும் நான் கடை வாங்கி குடும்பம் நடத்துகிற மாதிரி இருக்குது, நான் செஞ்ச செலவு எல்லாமே அவசியமான செலவு தான் அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. அது உண்மையாகவே இருக்கும். அப்போனா என்ன அர்த்தம்? ஸோ அப்போ நீங்கள் இந்த பட்ஜெட் போட்டு அந்த பட்ஜெட்டுக்குள்ளே உங்கள் ஃபேமிலி பட்ஜெட்டுக்குள்ளே உங்களோட செலவு வரல, எக்ஸஸ் ஆகுது இல்லை கரெக்டாக இருக்குது, எக்ஸஸாக கடன் ஆகிடுது அப்படின்னு நீங்கள் பட்ஜெட் போட்டோன்னு உங்களுக்கு தெரிஞ்ச உடனேயே அந்த பட்ஜெட்டோ இல்லை அந்த செலவு பட்டியலோ ஒரு விஷயத்த உங்களுக்கு சொல்லுது. என்ன அப்படின்னா, உங்கள் குடும்பத்துக்கு தேவையான வருமானத்தை நீங்கள் சம்பாதிக்கலை, அப்போ நீங்கள் வருமானத்தை பெருக்கணும் அப்படிங்கிற உண்மையை அது சொல்லுது. அப்படி நீங்கள் வருமானத்தை பெருக்கிறப்ப என்ன ஆகும், இந்த உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நீங்கள் அப்போ வந்து நம்ம கடன் வாங்கக்கூடாது, நம்ம வேறு ஏதாவது செஞ்சு வருமானத்தை பெருக்கணும்னு ஒருத்தர் வேலைக்கு போனீங்கன்னா ரெண்டு பேர் போவீங்க, இல்லை பார்ட் டைம் ஜாபோ இல்லை வேறு ஏதாவது பிஸ்னஸோ ஆரம்பித்து உங்களோட வருமானத்தை பெருக்க ஆரம்பிப்பீங்க. ஸோ அப்போ அந்த பட்ஜெட் போட்டு நடத்தினதுனால தான் உங்களுக்கு இந்த உண்மை புரிஞ்சு இப்போ நீங்கள் வருமானத்தை பெருக்கக்கூடிய முயற்சியில் இறங்குவீங்க. அதில் ஜெயித்தாலும் உங்களோட வருமானம் பெருகுது, வருமானம் பெருகுனா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஆட்டோமேட்டிக்காக உங்களோட சேமிப்பும் பெருகும். ஸோ அப்போ பட்ஜெட் போட்டு பட்ஜெட் போட்டு குடும்பம் நடத்துறதுனால உங்களுக்கு என்ன நடக்குது, உங்களோட சேமிப்பு பெருகுது. நாலாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது தேர்ட் பாயிண்ட்டோட கண்டினியூட்டியாக கூட இருக்கலாம். இப்போ நீங்கள் பட்ஜெட் போட்டு சிக்கனமாக வாழ தொடங்கிட்டீங்க, ஒரு ஒழுக்கத்துக்குள்ளே நீங்கள் வந்துடுவீங்க, அதுக்கப்புறம் என்ன ஆகுனா உங்களோட வருமானம் பெருகலாம். அதாவது உங்களோட பட்ஜெட்டுக்கு தகுந்த செலவு இல்லை, எனக்கு செலவு அதிகமாகுதுன்னா நீங்கள் ஏதோ தேர்ட் பாயிண்டில் சொன்ன மாதிரி வருமானத்தை பெருக்கிற வழியில் நீங்கள் இன்வால்வ் ஆகி உங்கள் வருமானம் பெருக ஆரம்பிச்சிருக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் கரண்ட்டாக வேலை பார்க்குற அந்த கம்பெனியிலே சம்பள உயர்வு கூட கிடச்சிருக்கலாம். அப்போ அடுத்த ஒரு ஒழுக்கத்துக்குள்ளே வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு வருமானம் அதிகமாகிற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அதுக்கு ஆடம்பர ஐயோ நமக்கு வருமானம் பெருகிருச்சுன்னு சொல்லி ஆடம்பர செலவு பண்ண மாட்டீங்க. ஏன்னா நீங்கள் பட்ஜெட் போட்டு ஃபேமிலி ரன் பண்ணதுனால உங்களுக்குள்ளே ஒரு டிசிப்ளின் வந்துடுது, அதை அப்படியே ஃபாலோ பண்ணுவீங்க, சேமிப்போட இம்பார்ட்டன்ஸும் தெரிஞ்சிடும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, எக்ஸ்ட்ரா கிடைக்கக்கூடிய வருமானம் இல்லை அதிகமாக உங்களோட வருமானம் பெருகுது, உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடச்சிருக்கு இல்லை கவர்மெண்ட் வேலை கிடச்சிருக்கு, ஏதோ ஒன்று நடக்கிறப்ப எக்ஸ்ட்ரெஸாக வரக்கூடிய அந்த இன்கம்மை ப்ராப்பரான வழியில் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க, அதை தேவையில்லாத செலவு பண்ண மாட்டீங்க. அப்போ உங்களோட பட்ஜெட் போட்டதுனால தான் உங்களுக்கு சேமிப்புங்கிற ஒழுக்கம் வந்துச்சு, எக்ஸஸாக கூடிய வரக்கூடிய வருமானத்தையும் அழகாக மேனேஜ் பண்ண கற்றுக்கிட்டீங்க. ஸோ உங்களோட வருமானம் பெருகிக்கிட்டே இருக்கும், உங்களோட சேமிப்பும் பெருகிக்கிட்டே இருக்கும். ஸோ அப்போ பட்ஜெட் போட்டதுனால தானே இவ்வளவும் நடக்குது. ஸோ அதுதான் இந்த வீடியோவில் சொல்ல வந்திருக்கக்கூடிய நாலு பாயிண்ட். ஸோ இந்த வீடியோவை நான் இங்கேயோட முடிச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிரயோஜனமாக இருந்துச்சுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்கள் எல்லாரையும் பார்க்குறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.